ஹலோ கைஸ், நம்ம இப்போ டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் பற்றி தான் நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம், ரைட்டா? ஸோ இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. டாக்ஸானமி பார்த்தோம், சிஸ்டமேட்டிக்ஸ், அப்புறம் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் நம்ம படித்தோம், அது எப்படி வந்துச்சு, அதோட ஒரிஜின் என்ன, அதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய க்யூரியஸான விஷயத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, ஆர்கானிசத்தை ஃபஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க? மொத்தமாக ரெண்டு விதம், ஒன்று பெனிஃபிஷியல், இன்னொன்று ஹார்ம்ஃபுல். இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியாக அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிய போக போக அனிமல்ஸை வந்து கொஞ்சம் வீட்டில் வளர்த்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அஞ்சாக கிளாஸிஃபை பண்ணாங்க, ஓகேவா? டொமஸ்டிக் அனிமல், வைல்ட், க்ரீப்பிங், ஃப்ளையிங் அண்ட் சி அனிமல், இந்த மாதிரி அஞ்சு வெரைட்டியாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இதெல்லாம் எந்த மாதிரி எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு இவங்க யோசிப்பீங்க, ரைட்டா? இவங்க வந்து முழுக்க முழுக்க ஹேபிட்டேட் வச்சு, அதோட வாழ் எடுத்து வச்சும், அதோட மார்ஃபாலஜி எக்ஸ்டர்னல் கேரக்டர் வச்சும் மட்டும்தான் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க இந்த அஞ்சு வெரைட்டியாக. ஸோ இது இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் ஆன ஒருத்தர் தான் அரிஸ்டாட்டில், இவர் சரியா? அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண தொடங்கினார். சரி, இவரோட ஒரு புக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து என்ன பண்ணார், அனிமல்ஸை வந்து கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ண தொடங்கினார், ஓகேயா? இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, பிளான்ஸ் தனி, அனிமல்ஸ் தனி அப்படின்ட்டு வந்து பிரித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், இவர் வந்து அனிமல்ஸை தான் ஸ்பெஷலைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். இவர் வந்து லோக்கோமோஷன் அடிப்படையில், லைக் அதோட மூமெண்ட், அதோட அடிப்படையில் வந்து இதை வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, வாக்கிங், ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங். இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இவங்க வந்து அரிஸ்டாட்டில் காலத்துலலாம் நம்பினாங்க, ரெட்டாக இருந்தால் மட்டும்தான் பிளட்டு, ஒயிட்டாக இருக்கிறது எதுவுமே பிளட் கிடையாது, அது ஜஸ்ட் பிளட்டாகவே யாருமே கன்சிடர் பண்ணல, ஓகேவா? ஸோ ரெட் பிளட் ஆர்கானிசம் மட்டும்தான் இருந்துச்சு இப்படின்னு தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அடிப்படை, இந்த பிளட்டை அடிப்படையாக கொண்டு ரெண்டு வெரைட்டிஸ் வந்து தோணுச்சு, ரெண்டு வெரைட்டியாக இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஒன்று வந்து எனைமா வித் பிளட்னும், இன்னொன்று வந்து அனைமா வித்தவுட் பிளட்னும் கிளாஸிஃபை பண்ணார், ஓகேயா? இவர் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணாலுமே இவரோட கிளாஸிஃபிகேஷனில் பயங்கரமாக நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஓகேவா? ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட கிளாஸிஃபிகேஷனில் ஃப்ராக், சரியா? ஃப்ராக் வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக இருக்கும்போது அது வந்து டேட்போல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஃப்ராகோட குட்டி ஸ்டேஜ் வந்து டேட்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்போல் ஸ்டேஜில் வந்து அந்த ஃப்ராகுக்கு வந்து இது இருக்கும், என்னது, கில்ஸ் இருக்கும், ஓகேவா? ரெஸ்பிரேஷனுக்கு, ஏன்னா அது வந்து வாட்டரில் தானே இருக்குது, கில்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது மெட்டமார்ஃபோசிஸ் ஆகி அது அடல்ட் ஃப்ராக் அனுப்புகிறோம், அது வளர்ந்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து லங்ஸ் இருக்கும், அதெல்லாம் லேண்டில் வாழ முடியும். ஸோ வந்து இந்த ஃப்ராகால் ரெண்டு இடத்துல சர்வே ஆக முடியும், வாட்டர்லேயும் இருக்க முடியும், லேண்டில் இருக்க முடியும். ஸோ இது வந்து எங்கே எந்த இதில் வந்து இதை வந்து சேர்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ இது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸாக இவரோட கிளாஸிஃபிகேஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திருப்பியும் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணார். எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா, லோக்கோமோஷன் படி திருப்பியும் ஒரு இன்னொரு கேட்டகரி கொண்டு வர்றாரு. பேர்ட்ஸை, பேட், ஃப்ளையிங் இன்செக்ட், பறக்கிறது எல்லாமே ஒரே ஒரு கேட்டகரியில், எபிலிட்டி டு ஃப்ளை, இது வந்து பறக்கிறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து கொண்டு வந்தார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிக்சரில் பார்ப்பீங்க, ஈமோ, பென்குவின், ஆஸ்ட்ரிச், இதெல்லாம் கூட பேர்ட்ஸ் தான், ஓகேவா? ஆனால் இதெல்லாம் பறக்க முடியாது. ஸோ இந்த ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது, அந்த மாதிரி திருப்பி ஒரு லிமிட்டேஷன்ஸ். ஸோ இவரோட இதில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸு இருந்துச்சு. ஆனாலுமே இது வந்து 2000 to 1700 இயர்ஸ் வந்து இதே இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அரிஸ்டாட்டிலோட இது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அரிஸ்டாட்டில் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் தியோஃப்ராக்டஸ், இவர், ஓகேவா? இந்த தியோஃப்ராக்டஸ் அப்படிங்கிறவர் வந்து அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட். அரிஸ்டாட்டில் வந்து அனிமல்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணார், பட் இவர் தியோஃப்ராக்டஸ் வந்து பிளான்ஸு தான், பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணார். ஸோ இவர் வந்து இவர் தான் ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்ட்டு தெரிய வருது, ஓகேவா? தியோஃப்ராக்டஸ் தான் ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்ட்டு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா, ஜான்ரே, ஓகே? தியோஃப்ராக்டஸ்க்கு அடுத்தபடியாக வர்றது வந்து ஜான்ரே. இவர் நம்ம ஆல்ரெடி இந்த நேம் எங்கேயோ நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்கும், ரைட்டா? ஸோ இது முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஸ்பீஷிஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம், ரைட்டா? ஸ்பீஷிஸோட டேர்மை காயின் பண்ணவர் இவர் தான், ஜான்ரே. ஸோ ஜான்ரே அப்படிங்கிறவர் வந்து ஃபர்தராக இவர் வந்து அந்த ஸ்பீஷிஸ் டேர்மை வந்து உருவாக்குனார். அதுக்கப்புறமா இவர் வந்து இவர் ஒரு புக் எழுதுறாரு, சரியா? மெத்தாடஸ் பிளான்டாரம் நோவான்னு ஒரு புக் எழுதுறாரு. இந்த புக்கில் இவர் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 18,000 ஸ்பீஷிஸ் ஆஃப்
பிளான்ஸை இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணார். இவரோட இந்த ஒரு புக்கில் 18,000 ஸ்பீஷிஸ் பிளான்ஸ்லேயே இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு வந்து இவர் வந்து கொண்டு வந்தார். ஓகேவா, இந்த ஒரு இந்த இந்த கான்செப்ட் வரும்போது ரொம்பவே என்ன சொல்ல, லைக் குட்டி 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 சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு புதுசாக. நிறைய 18,000 ஸ்பீஷிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இவரோட இந்த காம்ப்ளிகேட்டட் கிளாசிஃபிகேஷன் வந்து கிளாசிஃபிகேஷனில் நிறைய கம்பைன்டு கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, கம்பைன்டு கேரக்டர்ஸ் இது வந்து என்ன ஏர்லி டாக்ஸானமிஸ்ட்டுக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி, லைக் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஒர்க் வந்து இவர் பண்ணார். இவர் திருப்பியும் இவர் வந்து அனிமல்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணார், லைக் மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவர் இதையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஓகேவா, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கரோலஸ் லினேயஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாக்ஸானமியோட மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர். இவரை பற்றி தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இவர் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு, இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸை கொண்டு வந்ததும் இவர் தான். ஓகேவா, ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸும் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமியும் இவர் தான். இவர் வந்து வேறு என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இவர் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்ட்டு ஒரு டேமை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். லைக் ஒரு ஆர்கானிசத்துக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு பேர் இருக்கணும், ஜெனரிக் நேம் இருக்கணும், அஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் நேம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இந்த மாதிரி பைனாமியல் நாமன்க்ளேச்சரை வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவா, ஸோ இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் டில் டுடே இந்த டே வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா, பைனாமியல் நாமன்க்ளேச்சர் மட்டும் இல்லை சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். இது ரெண்டுமே இந்த டே வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, ஃபர்தராக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிளாசிக்கல் டாக்ஸானமி லைக் இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்துட்டு வர டாக்ஸானமி, ஓகேவா, அந்த அந்த டேமியும் எல்லாமே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது தான் கிளாசிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாசிக்கல் டாக்ஸானமியை எதை எதோட அடிப்படையில் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, மார்ஃபாலஜி, அனாட்டமி அண்ட் எம்ப்ரியாலஜி இதோட பேஸ்டில் தான் அந்த கிளாசிக்கல் டாக்ஸானமி அப்படின்றது வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா, அந்த சிஸ்டத்தை இவர் வந்து மாடிஃபை பண்ணார். என்ன மாதிரினா, நியூமரிக்கல் டாக்ஸானமியாக மாற்றினார். ஓகேவா, கிளாசிக்கலாக இருந்தது லைக் நார்மலாக இருந்ததை கொஞ்சம் நியூமரிக்கலாக லைக் கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றினார். சரியா, ரொம்பவே இன்டீரியராக போய் கம்ப்யூட்டரைஸ்டு டாக்ஸானமியாக மாற்றினார். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தோன்னா 1950s வந்து இவர் அதை மாற்றினார். இந்த சிஸ்டம் எதோட பேஸஸில் இருந்துச்சுன்னா, ரிசம்பிளன்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் இந்த இந்த இதை வச்சும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் லைக் கம்ப்யூட்டரில் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இவர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவா, யார், இந்த கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவர். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு அக்யூரேட் டிகிரி ஆஃப் என்ன சொல்ல, ஒரு அக்யூரேட்டாக அது என்னென்ன டிஃப்ரென்சஸ் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது 100% இவ்வளோ இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு நம்பரையும், ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் அவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் போய் எவ்வளோ நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் வர அளவுக்கு இன்டீரியராக போயிட்டார். ஓகேவா, அந்த அளவுக்கு இவர் வந்து கொண்டு வந்தார். ஒரு ஒரு மாற்றத்தை இவர் வந்து கொண்டு வந்தார், அந்த சேஞ்ச் என்டையர் சேஞ்சை வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதோட எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்ல, லைக் அதையும் பார்க்க தொடங்கினாங்க. ஜெனட்டிக்லி அண்ட் எவல்யூஷன் ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து என்னென்ன கேரக்டர்ஸ் வந்திருக்கு அதை பார்க்க தொடங்கினாங்க. ஸோ அந்த அந்த மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா, இல்லைனா கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்சிஸ்ட்ரியும் அப்புறம் ஜெனட்டிக்ஸும் பார்க்க தொடங்கினாங்க. ஓகேயா, இதில் வந்து என்ன ஆகும்னா, காமன் ஆன்சிஸ்டர்ஸ் நம்மளோட என்னது நம்மளோட மூதாதையர்கள்கிட்டேருந்து நம்மளுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதெல்லாம் பார்க்க தொடங்கினாங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் பர்சன் அப்படின்னு யாரை பார்த்தோன்னா, ஏர்னஸ் ஹேக்கல், இவர் தான். ஓகே, இவர் எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, கிளாடோகிராம் அப்படின்றது, அதாவது ஒரு மனுஷனோட இல்லை ஒருத்தங்களோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை எல்லாமே ஒரு ட்ரீ டயக்ராம் வழி ரெப்ரசன்ட் பண்ணார். அந்த கிளாடோகிராமை நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இவர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் நம்மளுக்கு, அந்த லைக் அந்த ஒரு ட்ரீ வழி எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் ஏர்னஸ் ஹேக்கல் அப்படிங்கிறவர். ஓகேவா, இதில் இந்த சிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆன்சிஸ்டர்ஸ்கிட்டேருந்து என்னென்ன கேரக்டர்ஸ் வந்திருக்கு, அது போக ஒரு மனுஷனுக்கு டிரைவ்டு கேரக்டர்ஸ் ஆன்சிஸ்டர்ஸ்னு இல்லாமல் புது கேரக்டர்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி இவர் வந்து கொண்டு வந்தார். சரியா, இப்போ ஒரு ஒன் ஆர் மோர் டிரைவ்டு கேரக்டர்ஸ், இப்போ ஒரு ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து இந்த கேரக்டர் இல்லை புதுசாக ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா அது வந்து சப் ஸ்பீஷீஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே கொண்டு வந்தவர் இவர் தான், ஏர்னஸ் ஹேக்கல் அப்படிங்கிறவர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிளாடோகிராம் ரைட்டா, அந்த ஏர்னஸ்ட் ஹேக்கல் கண்டுபிடிச்சது அது அதுதான் இது இதுதான் அந்த கிளாடோகிராம்.
ஸோ இந்த கிளாடோகிராம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு டயக்ரமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெர்டிப்ரேட்டா அப்படின்ட்டு இருக்கும் ரைட்டா. இதுக்கு கீழே உள்ளது எதுவுமே எடுக்கலை சரியா, வெர்டிப்ரேட், ஏன்னா அது ரொம்பவே மைன்யூட் கேரக்டர்ஸ் எதுவுமே எடுக்கலை. அதுக்கு மேலே இருந்து பார்க்கலாம். ஸோ வெர்டிப்ரேட்டா இப்படின்னு வரும்போது அதில் ஒரு பிரான்ச் வந்து ஷார்க் வந்துருக்கு ரைட்டா. இதுக்கு கீழே இருக்க எந்த ஒரு ஆர்கானிசத்துக்குமே அந்த வெர்டிப்ரல் காலம் லைக் முதுகெலும்பு கிடையாது. இந்த இந்த ஆர்கானிசத்துலேருந்து லைக் அந்த வெர்டிப்ரேட்டாலேருந்து தான் அந்த கார்டேட்ஸ்க்கு வந்து முதுகெலும்பு வந்துச்சு. ஓகே, அடுத்தபடியாக பார்க்கும்போது போனி ஸ்கெலிட்டன். ஷார்க்குக்கு பார்த்தோன்னா அந்த போனி ஸ்கெலிட்டன் கிடையாது, ஃபின்ட் ஃபிஷ். அதுலேருந்து தான் அந்த போனி அந்த ஸ்கெலிட்டன் இருக்குது. அதுக்கு அடுத்த பார்த்தோன்னா ஃபோர் லிம்ஸ். ஓகே, இது வரைக்கும் உள்ளதுக்கெல்லாம் ஃபோர் லிம்ஸ் கிடையாது, ஆம்ஃபிபியன்ஸ்லேருந்து ஃபோர் லிம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் வித் ஷெல் இல்லை, அதுக்கப்புறம் அம்னியோட்டிக் எக் வந்துச்சு. ஓகே, அடுத்த ஆர்கானிசத்துக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்னென்னா அம்னியோட்டிக் எக். இந்த அம்னியோட்டிக் எக்கில் அடுத்த ஃபர்தராக என்ன டெவலப் ஆச்சு, எக்ஸ் வித் ஷெல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம், க்ரோக்கடைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகேவா, அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா ஹேர். ஏன்னா இதுக்குள்ள இவ்வளோ முடிஞ்ச எந்த ஆர்கானிசத்துக்குமே நம்ம வந்து ஹேர் இல்லை, ஹேர்லெஸ் ஆர்கானிசம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் இன்ட்ரடியூஸ் ஆகுறது இந்த ரெண்டு ப்ரிமேட்ஸ், மங்கீஸ் அதுக்கெல்லாம், அதுக்கப்புறம் ரோடன்ஸ், ரேபிட்ஸ் இதுக்கெல்லாம். ஓகேவா, இதுதான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒவ்வொன்றுக்கு ஒன்று என்ன வேரியேஷன், ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு என்ன வேரியேஷன், அப்புறம் ஆன்சஸ்டரோட கேரக்டர் எதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு இதை வச்சு தெரிய வரும். ஓகேவா, அதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கிளாடோகிராம். அந்த கிளாடோகிராமில் ஒவ்வொன்றையுமே ஒரு பிரான்ச்சிங்காக நம்ம வந்து எல்லா மெம்பர்ஸையும் வந்து லைக் ஒரு பிரான்ச்சிங்காக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா, இதில் வந்து டிரைவ்டு கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கு ஒன்று. ஸோ இதோட டெஃபினிஷனாக வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாடோகிராம் அப்படின்றது வந்து ஒரு லைக் இதோட பிரான்ச்சிங்காக இவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட டிரைவ்டு கேரக்டர்ஸ் என்ன, அதோட முன்னாடி உள்ள ஆர்கானிசத்தில் இல்லாத புதிய டிரைவ்டு கேரக்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தை அதோட சிமிலாரிட்டி இல்லைன்னா அதோட டிரைவ்டு கேரக்டர்ஸ் படி அதோட ஆன்சஸ்டர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு மெதடு தான் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ இல்லைனா கிளாடோகிராம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் வந்து டூவை கிளாஸிஃபை பண்ணாங்க, பெனிஃபிஷியல் ஹார்ம்ஃபுல்னு. அது போக அதுக்கப்புறம் அது வந்து அஞ்சு வெரைட்டியாக கிளாஸிஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வந்தார், அவரோட கிளாஸிஃபிகேஷன் வந்துச்சு. அது இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு வந்து அது ஓடிச்சு ரைட்டா. அவர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன யார் வந்தார், அவரோட ஸ்டூடெண்ட் த்ரியோ ஃப்ராக்டர்ஸ் வந்தார், அவர் என்னென்ன சேஞ்ச் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்தவர் ஜான் ரே. ஜான் ரே என்ன, அவரோட ஒரு புக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்தவர் யார், ஜான் ரேக்கு அப்புறமா வந்தவர், அப்புறமா லினேஸ் வந்தார். லினேஸ் கொடுத்த சேஞ்ச், அவர் அதில் அவர் பண்ண அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, அதை பார்த்தோம். அண்ட் ஏர்னஸ்ட் ஹேக்கல், அவரோட கிளாடோகிராம் பார்த்தோம், கிளாடோகிராமுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.